தற்போதைய பரபரப்பான செய்தி வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு நிபந்தனையில ஜாமீன் வழங்கியிருக்காங்க, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை, லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் பஞ்சாமிரதம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு, அது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு. அது அந்த மீ திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டது நான் என்ன நினைக்கிறேன், யாரு மேல கோருறதில்ல? எங்க பாட்டை ஒருத்தன் செக் எழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயில இருந்தாங்கல்ல, எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல, இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலை குடஞ்சி விற்கிறது, இந்த இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயல வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு, இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுது இல்ல, உள்ள வச்சது யார்? இப்ப 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 இருங்க, சிரிக்காது. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்குல தான் உள்ள போயிட்டு வந்திருக்குதாரு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக, உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு, கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரில ஐயா பேசினது. திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அதுதான் நல்ல திருடன். இதுல நீங்க எல்லாம் சொல்லணும், இத நீங்க அண்ணன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கொடுமையெல்லாம் என்ன, வந்த உடனே உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சர் ஆக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர், அவ்வளவுதான்.